ஜாஃபர் சாதிக் தொடர்பாக சென்னையிலேயோ மதுரையிலேயோ அவர் வீட்லேயோ அவர் அலுவலகத்திலேயோ அவர் சினிமா கம்பெனிலேயோ நடத்தின ரைடில் ஒரு டாக்குமெண்ட் கூட சிக்கலை. இந்த ஜாஃபர் சாதிக்கால் சப்ளை செய்யப்பட்ட பொருள் என்ன பொருள் தெரியுமா? அது எல்லா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதில் இந்திய அரசு வச்சிருக்கலான்ற சட்டமே இருக்கு. சூர்யாவை வந்து இவருக்கு பிடிக்காம கிடையாது யாருக்கு, அண்ணாமலை ரெண்டு பேரும் எதிரிகளை பழி வாங்கும்போது இந்த பக்கம் சூர்யாவை போட்டு மிதிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே போட்டு அடிக்கிறாரே அப்படின்ற ஒரு இதில் சூர்யா வந்து எல்லாத்தையும் உண்மையை புற சொல்கிறார். உண்மையை சொல்லும்போது அது உங்களுக்கு பிஜேபிக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் தெரியுது, ஆனால் அவர் சொல்கிறது பூரா உண்மை. பாஜகவில் உள்ளவர்கள் பூரா ரவுடி நீங்கள் சொல்ல முடியாது. ரவுடிகளை பிடிச்சி போலீஸில் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பாஜக காரனாக இருக்கான், அவ்வளோதான். ஆம்ஸ்ட்ராங்குடைய அரசியல் முன்னெடுப்புகளை இவர் ஆதரிக்க மாட்டார், திருமணம் ஆதரிக்க மாட்டார். ஏன்னா அது நல்லா அவருக்கு தெரியாது, என்ன முன்னெடுப்பு என்ன போயிட்டு இருக்கின்றது அதை ஆதரிக்க மாட்டார். இல்லைன்னா தான் எல்லாரும் ஒரே கட்சியில் எழுந்திருப்பாங்களே. வணக்கம். இப்போ சமீபத்தில் கட்சி விட்டு நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசுறாருமா. உண்மையை அவர் பார்த்த விஷயத்தையும் அவர் கடந்து வந்த பாதை அவர் கடந்து வந்த விஷயங்களை நீங்கள் சொல்கிறார், எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அப்படி தான் பார்க்கணும். இப்போ எதிர்த்து பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது, அது பாஜகவுக்கு எதிராக திரும்புது. புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தொடர்ந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாஜகவில் இருக்கிற எல்லாரும் வந்து ரவுடிகளாக சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. இவரும் வந்து அது சம்மந்தமாக தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. 230 மேலே வந்து கணக்காட்டுறாரு, இத்தனை பேர் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருச்சி சூர்யா வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒரு என்ன ஒரு பீம்பாய் மாதிரி, யாருக்கு? அண்ணாமலைக்கு. பீம்பாய் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வர முடியாது, மேலே வந்து குதி அப்படின்னா குதிச்சுறாரு. அவ்வளோ விசுவாசமான பீம்பாயாக இருக்காப்பில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அரசியல் கேம், அண்ணாமலை ஆடக்கூடிய அரசியல் கேம் இவரை பாதிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பீம்பாய் தானே அப்படின்னு சொல்லி பீம்பாய் மேலேருந்து எத்தி விட்றாங்க, திருப்பி இங்கே குதிக்க தள்ளிடுறாங்க. பீம்பாய் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது பீம்பாயை போட்டு புரட்டி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ பீம்பாய் டென்ஷன் ஆகுது, நம்ம சொல்கிற பூரா ஒரு அடிமையாக இருந்து எல்லாத்தையும் கேட்குறோம், விசுவாசமாக இருக்கும். அப்புறம் ஏன் போட்டு நம்மளை மட்டுமே அடிக்கிறாங்க, அவனை அடிக்க மாட்டான், கூட இருக்கவனை அடிக்க மாட்டான் போது இவர் கோவம் வருது. அவங்க என்னென்னா, டே அவனை அடிக்க முடியாதுன்றக்காதான்டா அவனே அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா ஷூட்டிங்கில் சில டைரக்டர்லாம் இருப்பாங்க, கேஎஸ் ரவிக்குமார் போன்றவர்கள், அவரை ஓப்பனாக சொல்லியிருக்கார், நான் சினிமா ஷூட்டிங் எப்போ வைவேன் அப்படின்னு. அப்போ இன்னும் பல டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பெரிய நடிகர்களாக இருப்பாங்க, அவங்கள வைய முடியாது. அவன் உட்காந்து சீட் விளாண்டுருப்பான், இல்லைன்னு கதாநாயகியோட ஹீரோயின்ஸோட யாரையா கடலையை போட்டு விட்டுருந்தான், எந்த ஷார்ட் ரெடி ஆகிடும், வரமாட்டான். வரமாட்டான்னொடனே இந்த டேரக்டர் என்ன பண்ணுவனா, அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் வைவாங்க, அசிங்க அசிங்கமாக வைவாங்க. என்னடா பண்ணிடுறீங்க, பிடிங்க வடாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, மயிர் உட்காந்து அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கேன். இது யாரை வைகிறதுனா அந்த ஹீரோவை, இதை காதலை கேட்டோன்னு அந்த ஹீரோ டக்குன்னு பார்த்தா இவன் போய் சார் சாட்டர் அடி சார்னு வந்துடுவேன், அவன் சார் வாங்க சார் அப்படின்னு வாங்க. ஆனால் அசிங்க அசிங்கமாக வைகிறது யாரை? ஹீரோவை, இல்லை முக்கியமான ஆக்டரை. இது வந்து சினிமாவில் நடக்குது. அதே மாதிரி அரசியலில் என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யாவை வந்து இவருக்கு பிடிக்காமல் கிடையாது யாருக்கு, அண்ணாமலைக்கு. என்ன ஆனால் என்னென்னா, ரெண்டு பேரும் எதிரிகளை பழி வாங்கும்போது இந்த பக்கம் சூர்யாவை போட்டு மிதிக்கிறது. அப்போ சூர்யா அதை புரிஞ்சுக்கல, இதுக்கு தான் தலைவர் செய்கிறாரு, நம்ம மேலே அவர் கோபம்லாம் கிடையாது, நம்ம மேலே பாசம் இல்லாமல் நம்மளை இப்படி பண்ணலை, ஆனால் நம்ம மேலே பெரிய பாசம் இருக்குன்றது சூர்யா புரிஞ்சுக்கல. எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே போட்டு அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு இதில் சூர்யா வந்து எல்லாத்தையும் உண்மையை புற சொல்கிறாரு. உண்மையை சொல்லும்போது அது உங்களுக்கு பிஜேபிக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் தெரியுது, ஆனால் அவர் சொல்கிறது பூரா உண்மை. பல உண்மைகள் பல ஆதாரங்களை வச்சுருக்கேன்றாரு. சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்னடா இது சொல்கிறது பூராமே பிஜேபிக்கு அகேன்ஸ்டாகவும் அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக இருக்கும்போது இவர் அண்ணாமலைக்கு எதிரியும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படி உங்கள் பார்வையில் அப்படி தெரியுது. ஏற்கனவே செல்வப்பெருந்தகை அவர்கள் லிஸ்ட்டு போடும்போது என்னென்னா, அவர் 200 மேலே வந்து கணக்கு சொல்லி கிட்டத்தட்ட 1677 வழக்குகள்லாம் வந்து இவங்க மேலே இருக்குது, இவர் வந்து என்ன ரவுடியாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது. தொடர்ந்து இது மாதிரியான முரண்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு பேருக்குமான விமர்சனம் என்னென்னா, இரண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைய தான். யார்? அண்ணாமலையும் சரி, அண்ணாமலையும் ஒரு தமிழன், அண்ணன் செல்வப்பெருந்தையும் ஒரு தமிழன்.
நான் பழைய அமிதாப் பச்சன் படம் மாதிரி தான், அந்த குழந்தைகள் ரெண்டு போயிடுது, ஒன்று போலீஸ் ஆயிடுது, ஒன்று அரசியலுக்கு வந்துடுது. அப்போ அதனால் இவர் மேலே பல வழக்குகள் வருது. இப்போ அண்ணாமலை போலீஸுக்கு போகாமல் அரசியலுக்கு வந்திருந்தால் அண்ணாமலைக்கு இன்னொரு 10 வழக்குகள் கூட இருந்திருக்கும், புரியுது அவங்களுக்கு. ஆனால் செல்வப்பிரந்தகை என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பழிவாங்கக்கூடிய செயலில் என் மேலே வழக்கு போட்டது அப்படின்றாரு. இப்போ அதை இப்போ நம்ம காலங்களில், இப்போ உங்கள் காலங்களில், நம்ம காலங்கள்னால் உங்கள் காலங்களில் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு மனுஷன் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவரை தூக்கி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க 3 மாதமாக. அதுக்கு ஹைகோர்ட் கண்டிக்குது, எந்த எவிடன்ஸ் இல்லைன்றான் ஈடி. அவசர அவசரமாக நைட் ஒரு நைட்டாக பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் வழக்குன்னு தெரியுது. அப்போ நாளைக்கு எதுக்காக இந்த வழக்கை போட்டாங்க அப்படின்னா, பிஜேபியில் இவர் ஊழல் செஞ்சுருக்காருன்னு சொல்லி 10 பேர் நம்புவான்ல, அதுக்கு தான் போட்டது. ஊழல் அவரும் ஊழல்னா இவரும் ஊழல் தான், இவரும் தான் ஜெயிலில் இருந்தார் 3 மாதம் அப்படிங்கும்போது உண்மை என்னன்றது தெரியாமல் போயிரும்ல. ஸோ அதுக்காக பழிவாங்குக்கு போடப்பட்ட வழக்குகள். இப்போ நீங்கள் குண்டாஸ் ஆக்ட் எடுத்துட்டிங்கன்னா, பல அரசியல் தலைவர்கள் மேலே போடப்பட்டிருக்கு கடந்த காலம். அந்த மாதிரி இப்போ செல்வப்பிரந்தகை மேலே போடப்பட்ட வழக்குகள் உண்மையாக என்ன அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த அளவுக்கோ சட்டத்தை பொறுத்த அளவுக்கோ அவர் மீது எந்த வழக்கும் பெண்டிங் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 304 வழக்குகள் அவர் மேலே இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருங்க. இல்லை அதுதான், அது வந்து என்னென்னா அது என்னன்றது விசாரிக்கப்பட வேண்டியது ஒன்று. அண்ணாமலை சொல்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்பிட முடியாது. அண்ணாமலை கடந்த காலத்தில் சொன்ன பொய்கள்லாம் என்னன்றதை சூர்யாவே அடிச்சு இல்லையா, வெறும் பெட்டியை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எங்கே கவர்னர்கிட்ட வெறும் இரும்பு பெட்டியை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக டாக்குமெண்ட் இருக்கு மாதிரி. இந்த மாதிரி இவர்கள் பெரிய டுபாக்கூர்ன்றது ஏற்கனவே தெரியும். அதனால் அண்ணாமலை சொல்வதை நம்ம எல்லாத்தையும் நம்ப முடியாது. இன்னொரு பக்கம் செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி 2-3 எழுத்தாளர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க, அந்த இடத்துல தான் வந்து இவர் வேலை பார்த்தாரு, இதுக்கு முன்னாடி அவர் வந்து போலீஸாக இருக்கும் போது என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து நான் ஆய்வு பண்ணுவேன். அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அது ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா அது வேறு ஸ்டேட்னால இப்போ எடுக்க முடியாமல் இருக்காங்க, யாரும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறதில்ல. இப்போ அண்ணாமலையோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய புக்கை எழுதலாம், அது தனியாக இருக்குது. அது உள்ளே இறங்கினாங்கன்னா எடுக்கலாம் நிறையா. ஏன்னா அவர் ஏன் வேலையை விட்டு போனார், எப்படி ஐஏஎஸ் ஆனார், ஐபிஎஸ் ஆனார், எங்கே படித்தார், என்ன மார்க் எடுத்தார்ன்றதுலேயே பல சர்ச்சைகள் இருக்குது. ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே போனால் எடுக்கலாம், அது ஸ்பாட்டுக்கு போகணும். நீங்கள் வந்து கப்பன் பார்க், லால் பார்க்கை பார்க்கணும்னா இங்கே உட்காந்து வீடியோவில் பார்க்குறது முக்கியம் கிடையாது. பெங்களூர் போனால் தான் அந்த ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிக்க முடியும், அந்த குளிர், அந்த மிதமான கிளைமேட்டு, அந்த பார்க்கு, அந்த லைட்டிங்கு எல்லாத்தையும் நீ அனுபவி. இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் அங்கே போனால் அண்ணாமலையை பற்றி டேட்டாஸ் எடுக்கலாம். பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து பேசப்படுறது என்னென்னா, பாஜக அப்படின்னாலே உள்ளே வந்து நிறைய ரவுடிகளை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் கட்சியில் அது மாதிரி ஆட்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை, பாஜகவில் உள்ளவர்கள் பூரா ரவுடின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரவுடிகளை பிடிச்சி போலீஸில் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பாஜக காரனாக இருக்கும், அவ்வளோதான், புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ராகுல் சொல்கிற மாதிரி தான், மோடி என்கிற சஃபிக்ஸ் இல்லை அப்புறம் திருடன் கிடையாது. ஆனால் திருடனை பிடிக்கிறவன், தப்பி ஓடுறவன், நாட்டை விட்டு கொள்ளையடிச்சு ஓடுறவன், பேர் புராண்டி போகிறான் மோடின்னு இருக்குது. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கிறீங்க, ஒரு கற்பழிச்சிட்டான் அப்படின்னு பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவன் வந்து பிஜேபிக்காரனாக இருக்கான், அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பிஜேபியில் இருக்கவன் போகிற குற்றவாளின்னு சொல்ல முடியாது. பிடிப்பட தான் தெரியும் நீங்கள், அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த பிஜேபி நீங்கள் குற்றம் சொல்லிடக்கூடாது. இல்லை அப்படி சொல்லுங்க, பெரும்பாலான மக்களுக்கு தோற்றக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேஸில் பாலியல் தொழிலையோ இல்லை ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டினாலே ஐயோ எப்படியும் பிஜேபி காரனாக தாண்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரம் இருக்குது. அது இருக்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆதாரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் ரவுடிஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே முதலமைச்சரே விட்டுருக்கார், 200 மேற்பட்டவன் பதவியில் இருக்கான்னு சொல்லி, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், வந்து பல பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க தேடி பிடிச்சி தான் சேர்க்குறாங்க. எதுக்காகன்னா கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து திமுகலாம் 40-50 வருஷமாக இருக்குது, நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க, சக்தி முதல் செல்வாக்கு முதல் இருக்கும்போது ரவுடிஸை வச்சு அவர்களை மிரட்டுவதற்கு நமக்கு ரவுடிஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வரவங்களெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்றது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறமாக வந்து நிறைய விஷயங்களில் வந்து விசிகா வந்து திமுகவை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து லைட்டாக எதிர்க்கிற மாதிரியான நிலைமை வந்து கையில் எடுக்கிறாங்க. விசிகாவையே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரியான பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களே. இது அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அது விசிகா வந்து எப்படியும் திமுக எதுக்காது, அவர்னா எதுக்கிறது, அவர் எதுக்கு போய் சிஎம்ஐ போய் பார்க்குறாரு, எதுக்குறவங்க போய் பார்க்க மாட்டாங்கல்ல, வெளியில் பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து சும்மா ஒரு இப்போ கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா
இது வந்து விசிகா வந்து இவரோட தான் இருந்தாங்க. புரியுதா? யாரோடைய திமுகவோட தான் இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ படுகொலையை மட்டும்தான் கண்டிச்சிருக்காரு. இப்போ படுகொலையை கண்டித்திருக்கிறாரு தவிர ஆம்ஸ்ட்ராங்கோடைய அரசியல் முன்னெடுப்புகளை இவர் ஆதரிக்க மாட்டார். யார்? திருமாவளவன் ஆதரிக்க மாட்டார். ஏன்னா அது நல்லா அவருக்கு தெரியாது என்ன முன்னெடுப்பு என்ன போயிட்டுருக்குன்றது, அதை ஆதரிக்க மாட்டார். ஆனால் அந்த தலித் தலைவராக இருந்து கொண்ட ஒருத்தரை கொலை செய்ததை இவர் ஏற்க மாட்டார். அதான் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது. இல்லைன்னா தான் எல்லோரும் ஒரே கட்சியில் இருந்திருப்பாங்களே. செல்ல பிறந்தவங்க அங்கே தான் இருந்திருப்பார், இவரும் இங்கே தான் இருப்பார். வெற்றி என்பது எது அப்படின்னா பொது தளத்தில் ஓடி ஜெயிக்கிறது தான் வெற்றி. நீங்கள் வந்து பிரிவினவாதம் பேசிட்டு இதை பேசிட்டு அதை பேசிட்டு பழைய மறந்து போன விஷயங்களை தூண்டி விட்டு இது பண்ணி பண்ணிவிட்டு அவர்களுக்குள்ளே ஜெயிக்கிறது வந்து வெற்றி கிடையாது. நீ பொது தளத்தில் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் என்கிற கட்சி, ஏன்னா அந்த காங்கிரஸ் என்கிற கட்சி நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். அந்த தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை சொன்னேன், இன்றைக்கி தேசிய அளவில் காங்கிரஸ் தான் மெயினாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு பண்ணையார் கட்சியாகவும் மிட்டா மிராசுகள் தான் இருப்பாங்க. அவன் நீங்கள் வந்து ஒரு 50-60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனில் எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா கும்பிடலாம் மாட்டாங்க யாரையும். எம்பி கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், ஜமீன்தார்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் நிற்பான் காங்கிரஸில் திமுக உருவாவதற்கு முன்பு. அவன் வந்து கும்பிடலாம் மாட்டான், கையே காட்டுவான். இவனுக்கு போடக்கூடிய மாலையை பிச்சு போடுவான். அந்த அதில் உள்ள ஒரு பூவை அந்த இதில் வாங்கி பிடிச்சாலே தலைவா அப்படின்ற ரேஞ்சில் இருந்து அது மாற்றி அந்த கட்சியில் மாநில தலைமைக்கு ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் உட்கார்றாருன்னா அதுதான் வெற்றி. சும்மா குண்டாச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுன்றது அது வந்து எந்த தளத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சதாக ஆகாது. பொதுத்தளத்தில் வந்து 4 பேரோட ஓடணும். ஆப்பிரிக்காக்காரன், அமெரிக்காக்காரன், ஆஸ்திரேலியாக்காரனோட ஓடி நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் வெற்றியே தவிர உங்கள் தெருக்காரனுடைய உங்களுக்குள்ளேயே ஓடி ஜெயிச்சு நான் தாண்டா தலைவன் சொன்னீங்கன்னா அது கிடையாது. அந்த மாதிரி அரசியல் முரண்பாடுகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஸோ அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை அவர் வந்து எதிரிலாம் கிடையாது. அவருக்கு என்ன அரசியல் பண்ணணும்னு தெரியும், அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் நிறையா கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், நல்லது இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் வேறு, ஆம்ஸ்ட்ராங் செய்த அரசியல் வேறு, நம்ம காங்கிரஸ் தலைவர் பண்ணிகிட்டு இருக்க அரசியல் வேறு. ஏன்னா மூணுமே வேறு வேறு தளங்கள், எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான், ஒரே குடையின் கீழ் இருந்தவர்கள் தான். பிரிந்து இவர் விசிகாலேருந்து தான் காங்கிரஸுக்கு போகிறார். அவரும் ஆரம்ப காலத்தில் விசிகால இல்லைன்னா கூட திருமாவளவன் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நெருக்கமானவர் தான் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் மூணு பேரோட அரசியல் கொள்கைகள்ன்றது வேறு, வேறு வேறு தளத்தில் அவங்க பயணிக்கிறாங்க. அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கோட அரசியல் என்ன அப்படின்றது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அதே நேரத்தில் ஒரு கொலையை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற வகையிலையும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணுன்றது தான் திருமாவளவனோட இதே தவிர. அதுக்காக தான் அவர் போய் முதலமைச்சரை பார்த்து கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் இப்படி போயிட்டார், அவர் அப்படி போயிட்டார், எங்கள் பிஜேபியோட பேசியிருந்துட்டாரு. இல்லைங்கய்யா, இப்போ பேசப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ வந்து பூர்ண மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னா கூட பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து மாநாடு நடத்துகிறதா இருக்குது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஆணவ கொலைக்கு வந்து தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய எம்எல்ஏ தான் வந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தை வந்து முன்வைக்கிறாரு. இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லைங்கய்யா, தனி சட்டம் வேண்டான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தானே சரி ரைட்டுக்கும் இவருடைய அப்புறம் இல்லைன்னா இவரும் திமுக காரராயிருவார் இல்லைம்மா. இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இவருக்கு ஒரு செயல்பாடு இருக்கும்போது இவர் அதை முன்னிறுத்தி அங்கே கொண்டு போகிறாரு. அது ஜெயிக்கிறதும் ஜெயிக்காது இவருடைய வலுவை பொறுத்து இருக்குது. அப்படி அதுக்காக இவர் பேசாமல் இருக்க முடியுமா? ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு வந்து அப்போது ஒரு சில சின்ன சின்ன நம்ம ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்ம தான் முதல் முறையாக இந்த கொலை நடந்த உடனே, அதாவது சாராய கொலைகள் நடந்த உடனே சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மத்திய அரசு ஏன் தடை செய்யலை, மாநில அரசை வர சொல்கிறல்ல, நீயே பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இதே கருத்தை பேசிய ஒரே எம்பிஆர்னா அண்ணன் திருமாவளவன் தான். அவர் வந்து அங்கே நீ என்ன நிர்மலா மாமி கொதிச்சு கொந்தளிச்சு, ஏன்னா அதுக்கு இளவும் தெரியா எட்டும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, மதுவை வந்து சர்வதேச அளவில் எங்கேயுமே ஒழிக்க முடியாது அப்படின்றது. மதுவு மட்டும் இல்லை, அதாவது நீங்கள் எப்படி வந்து அண்டர் வேர்ல்டு மாஃபியாஸ் இருக்கானா அதே மாதிரி அரசு மாஃபியாஸ் தனி,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய மாஃபியான்றவன் தனியாக இருப்பான். அவன் வந்து மெடிக்கலில் இருப்பான், சாராயத்துலேருந்து டாலர் பிஸ்னஸ்லேருந்து பீப்பா என்ன பீப்பா ரேட்டு ஏற்றுறதுலேருந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தான் ஆண்டுகிட்டு இருக்கு இந்த உலகத்தையே. ஸோ அதை மீறிலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணிட முடியாது. டாலர்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதும் முடியாது, அவன் சொல்லாத இடத்துல கச்சா எண்ணெய் வாங்கவும் முடியாது, ஒப்பேக்கில் வந்து கச்சா எண்ணெய் ரேட்டை ஒன்று நிர்ணயிச்சாலும் அவன் மிரட்டினானா பயந்துருவான் அவன். அதே மாதிரி மெடிஷனில் இந்த நோய் தான் இவங்களுக்கு பரப்பி விடணும், இந்த ஊர்லன்னா அதை தான் பரப்பி விடணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரெடியாக இருக்கும். இப்படி எல்லா வகையான மாஃபியாக்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கான். அவெல்லாம் என்னென்னா இங்கே உள்ள லோக்கல் மாஃபியாவோட 1000 மடங்கு பவர்ஃபுல்லானவன், 1000000 மடங்கு பவர்ஃபுல்லானவன். அவன்கிட்டலாம் போய் மோதவே முடியாது, புரியுதா? ஒரு பெரிய பாறையில் ஒரு முட்டையை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அதுதான் இவர்களோட நிலைமை, சரியா? அதனால் அந்த பாறையிட்டெல்லாம் மோத முடியாது. அதை பற்றி பேசுவதே பெரிய விஷயம். சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு வேணால் சொல்லலாம், மது விலக்கு கொண்டு வந்தே ஆகணும், என்ன இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லலாமே தவிர ஆனால் பண்ண முடியாது. ஐயா, இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் ஏன்னா முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்தோடனே அது அப்படியே தொய்வடைஞ்சிருச்சு. நீங்களாம் பரபரப்பாக பேசுனீங்கன்னா யார் பொறுப்பு? நீங்களாம் பரபரப்பாக பேசுறீங்க, நீங்களாம் தொய்வடைகிறீங்க, நீங்களாம் அது ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறீங்கும் போது மக்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் பூத்துறது தான். ஜாஃபர் சாதிக் அப்பண்டான் இது பண்ணிட்டா அது பண்ணிட்டா கோலம் எடுத்துட்டா இது பண்ணிட்டா ஆஸ்திரேலியாவுக்கு அதை கலந்துட்டான். நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு கவர்மெண்ட்டே வேகம் பிடிச்சிட்டு போனானோ அவனே விட்டான் அப்படின்ற மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. இப்போ வந்து டெல்லி நீதிமன்றம் வந்து அவருக்குன்னு அவர்கிட்ட இருந்து நீங்கள் எதுவும் பிடிக்கல, ஏன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கைது பண்ணவங்களுமே 3 பேரை வந்து ட்ரெயினில் அரெஸ்ட் பண்ணாங்க, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஜாஃபர் சாதிக்கு தான் இதை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ஜாமீன் வழங்க முடியாத அளவுக்கு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அதுதான் நீதிமன்றம் நினச்சா எது வேணாலும் பண்ணலாமா? நீதிபதிகள் நீதியரசர்கள் நினச்சாங்கன்னா இந்த இப்போ ஒரே ஹைகோர்ட் நீதிபதி சொன்னார், பெயில் கொடுத்தாங்க யாருக்கு? ஒரு லேடி. அவங்க தெளிவாக அவங்களோட தீர்ப்பில் சொல்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி நீ பிடிச்சி போட்டேன்னு. சாயந்தரமே சிபிஐ வச்சு வழக்கு போட்டு அந்த வழக்கில் உள்ளதுக்கு வைக்கிறாங்க, வெளியே வர விடாமல். அதுவும் ஒரு நீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான். இன்றைக்கி நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவர், அதுவும் ஒரு நீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகள் கொடுப்பாங்க. இது இந்தியாவில் வந்து வழக்கமாக நடக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா அது ஒரு பெரிய வழக்கு. அது பெரிய வழக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் சாராயத்தில் தண்ணி ஊற்றுவீங்க, சரியா? சாராயத்தில் என்னென்ன பொருள் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சவரை ஒரு பட்டை, கடுக்கா பட்டைன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அதை வாழுகின வாழைப்பழம் ஆப்பிள் இதே இருக்கும். இது தனி, இது நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். வாழைப்பழம் நம்மலாம் சாப்பிடுவோம்ல, ஆப்பிள்லாம் சாப்பிடுவோம். கடுக்கா பட்டைன்றது ஒரு மருந்து, அதை தண்ணியில் சுடுதப்பட்டு கொதிக்க வச்சு அந்த சாரை குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கெல்லாம் நீங்கும். தண்ணி நம்ம எப்பயும் வழக்கமாக குடிக்கிறது, புரியுதா? இந்த ஆனால் அதே நேரத்தில் இந்த மூன்றை இணைச்சி ஒரு பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா அது சாராயம், புரியுதா? இப்போ ஜாஃபர் சாதிக் விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான 2 பொருளை இவர் சப்ளை பண்ணுறாரு நியூசிலாந்துக்குன்றதான் இவர் மேலே குற்றச்சாட்டு. இங்கேருந்து நியூசிலாந்துக்கு இது மாதிரியான பொருள் வருது, நியூசிலாந்தில் அதை வந்து போதை மருந்தாக மாற்றி விற்கிறாங்க. போதை மருந்து கும்பலை பிடிக்கும்போது நியூசிலாந்தில் தான் தயாரிக்கப்படுதுன்றாங்க. அப்போ நாங்கள் விரட்டி போய் அதோடய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா இது இந்தியாவிலேருந்து வருதுன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட்டாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டும் கொடுக்குறான். அங்கே உள்ள இன்டர்போலோ இல்லை மற்ற உழவு அமைப்புகள் கொடுக்குறேன், ஐயா உன் ஊர்லேருந்து வர ஒரு பொருளை வச்சு தான் இங்கே செய்கிறாங்க, நான் இவங்கள பிடிச்சிட்டோம், உன் ஊரில் கொஞ்சம் அலர்ட் ஆயிரு அப்படின்னு பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் அந்த பொருள் வருதுன்னு அவங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும். 10 டைம் வந்துருக்குன்னா 4 டைம் ஏர்போர்ட்டில் மாட்டியிருக்கா, இந்த 4 டேட்டில் வந்திருக்கியா, இந்த 4 டேட்டில் எங்கேருந்து வந்ததுன்னா டெல்லி ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கு. ஆனால் டெல்லி ஏர்போர்ட்டில் அந்த டேட்டுக்கு செக் பண்ணுறாங்க யார் போனால் என்ன ஏதுன்னு, அப்படியே என் ரூட் பிடிச்சி வர்றாங்க. ரிவர்ஸில் தான் வராங்களே தவிர இங்கே போதைப் பொருளை பிடிச்சி ஜாஃபர் சாதிக்கை பிடிக்கலை. ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலேருந்து சுற்றி வந்து அது எங்கே வந்துச்சுன்னு, டெல்லி டெல்லியில் எங்கே இருக்குன்னா அவன் உனக்கு யாரா சப்ளை பண்ணான், அப்படி போனால் ஒரு குடோனு அந்த குடோனில் 4 வடக்கன்ஸ் உட்காந்து இதை காய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை தூக்கிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கைது. அப்போ இது யாரா ஓனர் அப்படிங்கும்போது ஏதோ ஸ்மெல் பண்ணி யாரை பிடிக்கிறாங்க, ஜாஃபர் சாதிக்கை பிடிக்கிறாங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் தொடர்பாக சென்னையிலேயோ மதுரையிலேயோ அவர் வீட்லேயோ அவர் அலுவலகத்துலேயோ அவர் சினிமா கம்பெனிலையோ நடத்தின ரைடில் ஒரு டாக்குமெண்ட் கூட சிக்கலை, புரியுதா?
நான் வந்து ஊரல் போட்டிருக்கேன், இதை வந்து இந்த இதை மிக்ஸ் பண்ணி இது ஆஸ்திரேலியாவுக்கு வருன்னு ஒரு டாக்குமெண்ட்டு சிக்கலை, மதுரையிலேயும் சிக்கலை. ஜாஃபர் சாதியை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்ன விசாரித்தாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, அந்த ஜாஃபர் சாதிக்கால் சப்ளை செய்யப்பட்ட பொருள் என்ன பொருள் தெரியுமா? அது எல்லா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதில் இந்திய அரசு வச்சிருக்கலான்ற சட்டமே இருக்குது. இந்த பொருளை வச்சிருக்கலாம், ஆனால் 50 அட்டைக்கு மேலே வச்சிருக்கூடாது. இந்த சூடோபெட்ரின், மெத்தபெட்டமைன் அது மாதிரி, அதுதான் அந்த சூடோபெட்ரின் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் என்ன சட்டம் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 10 அட்டை வச்சிருக்கலாம், அதுக்கு மேலே வச்சிருக்கூடாது. அப்போ வச்சிருக்கலாம்ல, இப்போ நீங்கள் 10 அட்டை வச்சிருக்கலாம், நான் 10 அட்டை வச்சிருக்கலாம், அவர் 10 அட்டை வச்சிருக்கலாம், மொத்தம் 1000 அட்டையை கொண்டு போய், அது சட்டத்துக்கு புறம்பானது கிடையாதுல்ல, புரியுது அவங்களுக்கு. அப்படி வந்து இவருக்கு சப்ளை பண்ண கெமிக்கல் எல்லாமே, அந்த கெமிக்கல் நேம் உடைய எல்லாமே ஜாஃபர் சாதிக்கோடது, சட்டப்படி தப்பு கிடையாது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுருந்தா தப்பு அப்படின்றது தான் ஒரு சட்டம், இந்திய சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா இவர் வெளியில் வந்துடுவார்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சது தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போடுவோம், இது இதில் நிற்காது, கேஸில் நிற்காது அப்படின்னு. ஏன்னா நீதிமன்றம் எதை பார்க்கணும்னா, பேப்பரில் வர்றது, யூடியூப்பில் வர்றது, வாட்ஸ்அப்பில் வர்றதுலாம் பார்க்காது, புரியுதா? எதுக்கு பிடிச்ச எவிடன்ஸ் இருக்கா, என்ன வச்சுருந்தான் அப்படின்னு கேட்கும். ஐயா அதெல்லாம் வித்துட்டுருக்காரு, ஆஸ்திரேலியாவில் சொன்னாங்க, அமெரிக்காவில், அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் சொன்னான், நீ என்ன சொல்கிற, அதை முதல்ல சொல், என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு. இல்லையா அதை சொன்னாங்க, அந்த அது இருக்கிறது அதான் உடனே இவங்க தரவு வக்கீல் சொல்லுவாங்க, இது வந்து அனுமதிக்கப்பட்ட மருந்து, இதை இவர் மெடிக்கலில் ரீதியாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது? அவன் இதை வச்சு போதை மருந்து தயாரிச்சார்னா இவருக்கு எப்படி தெரியும்? நான் வாழைப்பழம் விற்கிறேன், இவரை கேட்டால் நான் தண்ணி பாட்டில் விற்கிறேன், ஏன் கேட்டால் நான் வந்து நாட்டு மருந்து கடை வச்சுருக்கேன், கடுக்காக பட்டை விற்கிறேன், இது மூணே ஒருத்தர் வாங்கிட்டு போய் ஊரல் போட்டு சாராயம் ஆக்கினானா அதுக்கு இவங்களா பொறுப்பாக முடியும், புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வழக்கு தான் இது. அதனால் நீங்கள் ஜாஃபர் சாதிக்க அரசியல் ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்பு திமுகவை வந்து குற்றம் சாட்டணுன்றக்காகவும், இந்த நபருக்கு திமுகவுக்கு உறவு இருக்குது, இவர் வந்து சர்வதேச மாஃபியா கும்பல், அது இருக்கலாம் இல்லை அது வேறு பிரச்சனை, ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் சட்ட ரீதியாக இல்லைன்றது தான் இப்போ வழக்கு வந்து வாபஸ் வாங்கப்படும். அப்போ வந்து இவங்க கிளப்பி விட்டதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பொய்யா கோபால்ன்ற மாதிரி ஆச்சு. இப்போ இதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது வழக்குகள் இவர் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? அது வந்து இடியை தான் கேட்கணும், நம்ம சொல்ல முடியாதுல்ல. இடி என்ன திட்டம் வச்சுருக்காங்க, சிபிஐ என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்றது அவர்கள் தான் கேட்கும். மத்திய அரசு என்ன திட்டம் வச்சுருக்குன்றது, யார் ஏதோ ஒரு வேலை ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தாருன்னா விட வேண்டியதை விட்டுருவாங்கன்றது தான் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் வெளியே வந்திருக்காப்லையா, இல்லை சட்டவியாக வந்திருக்காப்லையான்றது இனி போக போக. இப்போ ஒரு வழக்கில் இதாகிடுச்சு, இப்போ இடி வழக்கு இருக்குது, சட்ட விரோத பணப்பரிமாற்றம்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வெளியில் வந்துட்டாப்லன்னா வந்துடும், அந்த ஆஃபீஸில் உட்காந்துருவாப்புல, அடுத்த படத்துக்கு பூஜையை போட்டுருவோம். ஆனால் இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க, இல்லை திமுகவில் வந்து நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் சிக்குவாங்க, அவர் வந்து வாக்குமூலம்லாம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது இவங்க சொல்கிறது அப்புறம் பொய் தானம்மா, எப்படி பழைய மாத்திரைக்கு எவனை போய் சிக்க வைக்க முடியும், அந்த கெமிக்கலுக்கு யாரை போய் சிக்க வைக்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆசிட் இருக்குது எல்லா லேப்லேயும் இருக்குது, நீங்கள் காலேஜில் இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபில் பூரா ஆசிட் இருக்கும், அப்போ அதனால் குற்றமா இல்லை. அதே எடுத்து ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மூஞ்சிலேயே அடிச்சிட்டிங்கன்னா கொலை குற்றம், அக்கா ஆசிட்டே எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் சட்டத்தில் ஒவ்வொரு பிரிவு, ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு சூழ்நிலையில் எங்கே இருக்கோ எது இருக்கோ அதை பற்றிய ஒரு இதை வச்சு தான் அந்த வழக்கு வரும். அப்படி வந்து இது வந்து இவர் வைத்திருந்த பொருள் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் கிடையாது இந்தியாவில், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே வச்சுருந்தா தடை செய்யப்பட்டது, பயன்படுத்தக்கூடாதுன்ற சட்டம் இருக்குது. சில நாட்டில் இந்த பொருள் தடை செய்யப்பட்டது, அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது, பிரிட்டனில் தடை செய்யப்பட்டது, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் தடை செய்யப்பட்டது அல்ல. ஒவ்வொரு நாட்டோட சட்டத்தில் ஒரு மாதிரி ரைட்டாக அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. அதனால் வெளில வந்துட்டார், இன்னொரு வழக்கில் சத்தம் இல்லாமல் வெளில வந்துடுவார். அப்போ நீங்கள் நியூஸே போட மாட்டீங்க, ஒரு வருஷம் கழித்து நீங்கள் கேட்டீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு வெளியே வந்துட்டார் தெரியுமாண்ணா யார் சார்ன்னு கேட்பீங்க, ஏன்னா மறந்துடுவாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.